இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் பேசிஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபியூச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். ஓகச் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு திறன்மிகு பேச்சாளர், திராவிட இயக்க ஆதரவாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்திருக்கிறார். அவரோடு நாம் பேசுவோம். சார், வணக்கம். மழை வெள்ள காடாக இருக்குது சென்னையை பொறுத்தளவில். அதே மாதிரி உங்கள் ஊர்லேயும் கூட கன்னியாகுமரி நாகர்கோவில்லையும் இருக்குது. இப்போ நமக்கு என்னென்னா, மழை வெள்ள அந்த பாதிக்கப்பட்ட இடங்களை அரசியல் கட்சி தலைவர்கள் போய் பார்க்குறாங்க. ஆளுங்கட்சி தரப்புலேருந்து முதல்வர் அவர்கள் பல இடங்களை சுற்றி பார்க்குறாரு, ஆய்வு பண்ணுறாரு. எதிர்கட்சி தரப்புலேருந்தும் அந்த பார்வையிடுதல் நடக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு பாஜகவினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் போன அந்த ஆய்வு செய்த போன போது அந்த காட்சிகள் வந்து இந்த அளவிற்கு ஊடகங்களில் நகைப்போட சொல்லப்படுவதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அர்ப்பனுக்கு பவிசு வந்தால் அர்த்தராத்திரியில் குடைபிடிப்பான். இது தமிழ்நாட்டில் நீண்டகாலமாக வழங்கி வருகிற ஒரு பழமொழி. இவரெல்லாம் பிஜேபி தலைவர் கிடையாது, இவங்கெல்லாம் டெபுட்டேஷனில் வந்தவங்க. இன்னொரு டெபுட்டேஷனுக்காக அவங்க வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கிறவங்க. ஒரு கட்சி இந்த மண்ணில் நிற்க வேண்டும், நிலைக்க வேண்டும் என்றால் இந்த மக்களினுடைய சோகத்தோடும் இந்த மக்களினுடைய துயரத்தோடும் அவர்கள் இணைய வேண்டும், இசைய வேண்டும். அதை நோக்கி தானே அவங்க போகிறாங்க. அதை நோக்கி போகலை. அப்படி ஒரு திட்டம் உனக்கு இருக்குமானா, தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதி தான் எல் முருகன் மத்திய அமைச்சர், அவரை உடனடியாக வரவழைத்திருக்க வேண்டும். குஜராத்துக்கு 1000 கோடி ரூபாய் கொடுத்தார் நரேந்திர மோடி, தமிழ்நாட்டுக்கு கொடுங்கள் என்று கேட்டு வாங்கியிருக்க வேண்டும். ஆனால் எதையுமே செய்யாமல் ஒரு கேலிக்கூத்தை இந்த நாட்டின் இந்தியாவில் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் அரங்கேற்றுவது அருவருக்கத்தகுன்றது, அசிங்கமானது, இன்னும் சொல்லப்போனால் வக்கரமானது. ஒரு ஒரு அறிவார்ந்த தளத்தில் இயங்குவதற்கு இவர்கள் தயாரில்லை. இப்படிப்பட்ட மலிவான அரசியல் நடத்திய காலத்தை கடத்துவார்கள். இவர்களுடைய நோக்கம் கவர்னர் பதவி, ஆகவே இவர்களை நான் ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. இல்லை, இப்போ அவங்க சொல்வது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு படகுல தண்ணி இருக்குது, அவர் வந்து முதலமைச்சர் வந்து இறங்கியே போகிறாரு. இப்போ இவர் வந்து படகுல ஏறி அதில் என்ன சொல்கிறது, முட்டளவு கூட தண்ணி இல்லை, அதில் படகு மாதிரி படகுல ஏறி பயணம் பண்ணுறாரு. திரு அண்ணாமலை கூட கட்சி நிர்வாகி இவங்கெல்லாம் கூட இருக்கிறாங்க அப்படின்னு கேளும்போது, அந்த ரெடி ஆக்ஷனு, க்ளோஸ்அப் ஷாட் எடுத்துக்கோங்க, அவங்களோட குறை கேட்குற மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி இது ஒரு செட்டப் பண்ணி போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் வந்து அதை நானே பார்த்தேன். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பித்து பிடித்தவன் கூட இப்படி செய்ய மாட்டான். உன் கையில் உன் கையில் அதிகாரம் என்கிற தானியம் இருக்குது, நீ அதை இந்த மக்களுக்கு விநியோகிப்பதற்கு ஏதாவது ஒரு திரும்ப தூக்கி போட்டிருக்கணும். ஆனால் ஒரு படகு எடுத்துகிட்டு வந்து முட்டளவு தண்ணீர் இருக்கும் பொழுது அதை ஒத்திகை பார்க்கறது, கையை காலை தூக்கிறது, ஆட்டுறது, ஒரு ஒரு அது ஒரு சேட்டை மாதிரி. இன்னும் சொல்லப்போனால் வடிவேலுக்கு நகைச்சுவையில் கூட ஒரு தரம் இருக்குது, இது அந்த தரமும் கூட இல்லாத தருதலை மாதிரி ஒரு கட்சியினுடைய தலைவர் நடந்துக்கிட்டது எரிச்சலாக இருக்குது. இல்லை, அது பொதுவாக நான் இப்போ இந்த பிரச்சனையை எப்படி பார்க்குறோம்னா, அதாவது ரொம்ப அளவுக்கு அதிகமாக திரு அண்ணாமலையை வந்து எதிர்கட்சிகளும் ஊடகங்களும் வந்து ஒரு கேலி பொருளாக அவர் சித்தரிக்கிறதோ. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு மழை வெள்ள நிவாரணங்கள் அல்லது அதை பார்வையிட போகும்போது பொதுவாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறது, நம்ம ஃபோட்டோ நில்லுங்கம்மான்னு சொல்கிறது, இதெல்லாமே காலகாலமாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தானே? இல்லை, அவர் எப்பொழுதுமே கேலி பொருளாகத்தான் அவருடைய நடவடிக்கை இருக்கு. நான் ஒன்று உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். மிகையாக இருக்கு பண்ணுறீங்களோ உங்களை போன்றவர்களோ அல்லது? இல்லை இல்லை இல்லை, தஞ்சாவூரில் உண்ணாவிரதம் இருக்கார். எதுக்குன்னா, மேகதாது அணையை கட்டக்கூடாதுன்னு கண்டிச்சு. நீ எங்கே உண்ணாவிரதம் இருக்கணும்? பெங்களூரில் இருக்கணும். நீ பெங்களூரில் உண்ணாவிரதம் கூட இருக்க வேண்டாம், பெங்களூர் முதலமைச்சரையாவது போய் பார்த்து நீங்கள் இதை முன்னெடுக்க வேண்டாம் அப்படின்னாது நீ ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருக்கணும். நேற்றைக்கு இந்தியாவினுடைய பிரதமரை சந்தித்த கர்நாடக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பசவராஜ் மேகதாது அணைக்கு அனுமதி தர வேண்டும்னு தான் கேட்டிருக்காரு. அப்போ இந்த மாநிலத்தினுடைய உயிர் நாடியான ஒரு பிரச்சனையை கூட நீ ஒரு விளையாட்டுத்தனமாக அணுகினாயே தவிர வினைத்திட்பத்தோடு அணுகவில்லை.
ஆகவே நீ வினையாற்ற வந்தவன் அல்ல, நீ ஒரு விளையாட்டு பிள்ளையாக வந்திருக்கிற. விளையாட்டு பிள்ளைன்னு சொல்றீங்க திருவண்ணாமலை. இல்லை இப்போ நம்ம மேகதாது எடுத்துக்கிட்டோம், காவிரி பிரச்சனையை நீங்கள் சொல்றீங்க, எல்லா பிரச்சனையும் நம்ம இங்கேருந்து தானே குரல் கொடுக்குறோம். இங்கேருந்து போராடுறோம், இங்கேருந்து உண்ணாவிரதம் இருக்கிறோம், இங்கேருந்து நம்ம இப்போ என்ன வகையிலெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்க முடியுமோ அந்த மாதிரி தானே அவரும் அவர் தரப்புலேருந்து தன்னுடைய எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இதில் என்ன தவறாக இருக்க முடியும்? இதுக்காக இப்போ அரசியல் கட்சிகள் வந்து, இப்போ தமிழக அரசியல் கட்சிகள் என்ன பெங்களூரில் போய் வந்து போராட்டம் பண்ணுவாங்க? மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு தமிழ்நாட்டில் யாரும் சொல்லலையே. அணை கட்டக்கூடாதுங்கிறது தான் எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லா மக்களுடைய கருத்தும் அதுதான். அதுக்கு தமிழ்நாட்டில் எதுக்கு உண்ணாவிரதம்? யாரை எதிர்த்து நீ உண்ணாவிரதம் இருந்தது? யாரை எதிர்த்து? கர்நாடக அரசு எதிர்த்து. கர்நாடக அரசை எதிர்த்து உண்ணாவிரதம் இருக்கு. நீ ஆளுங்கட்சி, உன் கையில் பொறுப்பு இருக்கு, உன் கையில் தலையில் மகுடம் இருக்கு, நீ கிரீடத்தை சுமந்திருக்கிறவன், நீ அதிகார ரீதியாக அல்லவா அதை அணுக வேணும். நீ அப்போ இதை போய் தஞ்சாவூரில் போய் தஞ்சாவூரில் நீ போய் உண்ணாவிரதம் நடத்தினா காவிரி டெல்டா விவசாயிகள் உனக்கு காவி கொடியை கையில் பிடிச்சிருவானா? ஒரு காலம் பிடிக்க மாட்டான். தொடர்ந்து அவர் செய்தியாளரை சந்திக்கும் போதும் என்ன சொல்கிறாரு, ஆளுங்கட்சி வந்து இந்த மழை வெள்ள நிவாரணங்களை சரியாக நடவடிக்கையில், இதற்கு முன்பும் கூட ஸ்டாலின் வந்து பதவிகளில் பொறுப்புகள் இருந்திருக்கிறாரு, அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த பிரச்சனையை பார்க்க வேண்டியிருக்குது இப்போ நடந்துருக்கூடிய விஷயத்தன்னு சொல்கிறார். 10 ஆண்டு காலத்திற்கு முன்பு தான் திமுக 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தது. 10 ஆண்டு காலம் அதிமுகவினுடைய ஆட்சி, அதை எப்படி தொடர்ச்சியாக பார்க்கறது? நான் கேட்குற சென்ஸு இல்லையா? ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு சென்ஸ் இல்லையா? 10 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் கிடையாது, 5 ஆண்டு காலம் மேயராக பொறுப்பேற்கிறார், மக்களால் முடிச்சூட்டப்பட்ட முதல் மேயர் அண்ணன் ஸ்டாலின். அதை கூட அவர்களால் தாங்கி கொள்ள முடியவில்லை. அவர் சட்டமன்ற 1000 வழக்கு சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார், மேயராகவும் இருக்கிறார். 2 பதவியை ஒருவர் வகிக்க கூடாதென்று ஸ்டாலினை கருவறுப்பதற்காகவே, ஸ்டாலினை பழிவாங்குவதற்காகவே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றினார். 2 இல் 1 ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது 1000 விளக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை வைத்துவிட்டு மேயர் பதவியை ராஜினாமா செய்த தலைவனுடைய பெயர் ஸ்டாலின். புரியுதா? அதனுடைய தொடர்ச்சியாக இதை பார்க்கக்கூடாது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு என்ன செய்தது? இந்த பெருவெள்ளம், எதிர்பாராத பெருமழை, இன்னும் சொல்லப்போனால் 46% பொழிஞ்சாச்சு. இயல்பை விட ஜனவரி வரைக்கும் வரணும், ஆனால் நவம்பர்லேயே 46% பொழிஞ்சாச்சு. தாங்கி கொள்ளுகிற இடத்துல தலைநகர் சென்னை இல்லை, ஆனால் இதை தாங்கி கொள்ளுகிற இடத்துல சென்னை இல்லாவிட்டாலும் எந்த மக்களும் முகம் சுழிக்காத அளவுக்கு ஒரு நிர்வாக லக்கானை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் 5 நாள் வெள்ளத்திலேயே நின்றார். விசனப்பட்ட மக்களினுடைய துயரங்களுக்கு ஆறுதலாக இருந்தார், அவருடைய துன்பங்களுக்கு விடுதலை வாங்கி தந்தார். யாரும் அவரை எளிதில் தொடர்பு கொள்ள முடியும் என்கிற அளவிற்கு தமிழ்நாட்டில் ஒரு எளிய முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்திருக்கிறார். திரு அண்ணாமலை சொல்லக்கூடிய அதே குற்றச்சாட்டை போலவே எடப்பாடி பழனிசாமி அவர்களும், முன்னாள் முதலமைச்சர் அவர்களும், அவர் தாம்பரம் பகுதியில் சுற்றி அதில் உள்ள வெள்ளப்பணிகளெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு அவரும் அதே குற்றச்சாட்டை சொல்கிறாரு முதலமைச்சர் மேலே, முக ஸ்டாலின் மேலே. அவரும் இது மாதிரி பதவிகளில் இருந்தவர் தான், உள்ளாட்சி பணியில் உள்ளாட்சி துறையில் இருந்தவர் தான், இது போல் மேயர் பதவிகளில் இருந்தவர் தான், ஐயோ அப்போல்லாம் அவருக்கு அது தெரியலையா அப்படிங்கிற குற்றச்சாட்டு. இன்றைக்கு தலைநகர் சென்னையில் கட்டப்பட்டிருக்கிற பாலங்கள் எல்லாம் ஸ்டாலினும் கலைஞரும் கட்டியது. இன்றைக்கு தலைநகர் சென்னையில் புனரமைக்கப்பட்ட எல்லா திட்டங்களும் திமுக காலத்தில் வந்தது. 5 ஆண்டு காலம் அவங்க கையிலையும் இந்த மேயர் பொறுப்பு இருந்தது. இப்போ அவர் அதே மாதிரி என்ன சொல்றாரு, இப்போ இங்கெல்லாம் தண்ணி தேங்குதுன்னு சொல்றீங்களே, குளத்தூர் தொகுதி அவருடைய சொந்த தொகுதி, குளத்தூர் தொகுதியில் இவ்வளவு பேர் மக்கள் சிரமப்பட்டிருக்காங்களே, அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் 5 ஆண்டு காலம் முன்னாடியே 10 ஆண்டு காலம் இருக்கின்ற பொழுது அந்த தொகுதிக்கு அவர் ஏன், அவர் தொகுதியை கூட அவர் பார்க்க முடியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அந்த தொகுதி மக்கள் அண்ணன் ஸ்டாலினை ஒரு தந்தை தாய் மீது ஒரு பிள்ளை வைத்திருக்கிற மதிப்பை விட அதிக மதிப்பை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அப்படி ஒரு குறுக்குச்சால் ஒட்டி அண்ணன் ஸ்டாலினை குறை காண முயற்சிக்க வேண்டாம். ஒரு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் அல்ல சென்னை. ஆனால் இந்த சென்னையில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பெருவெள்ளத்தில் முதலமைச்சரை பாடம் கற்றிருக்கிறார். இந்த பாடத்தை கற்றுக்கொண்ட முதலமைச்சர்
ஒரு மிகப்பெரிய நிர்வாகியாக பெயர் பெற்ற கவன் சிங் பேடியோடு கலந்து இன்றைக்கு முழு வீச்சில் முந்தாநாள் பட்ட கவலை நேற்றைக்கு இல்லை, நேற்றைக்கு இருந்த இருக்கம் இன்றைக்கு இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு மூன்றே நாளில் தலைநகர் சென்னை மீண்டும் ஒரு சுபீட்சத்தை நோக்கி பயணம் தொடங்கி இருக்கிறது. அவர் அதை ஆக்கப்பூர்வமான பணிகளை முன்னெடுத்து செல்கிறாங்க, அதை ஒன்றும் குறை காணல. இன்றைக்கு கூட திரு ஓய்வு பெற்ற ஐஏசியர் திருப்புகழ் தலைமையில் இது பற்றி ஆராய்வதற்கான ஒரு குழுவை நியமனம் பண்ணி அதற்கான பணிகளை தொடங்குறாங்க. அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி தான் பயணம் பண்ணுறாங்க, அதை இல்லைன்னு சொல்ல. அதே நேரத்தில் எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டையும் நம்ம புறந்தள்ள முடியாதுல்ல. இல்லை, 7744 கோடி ரூபாய் தொடர்ந்து 5 காலத்தில் சென்னைக்கு இன்னும் மட்டும் ஒதுக்கிறாங்க. அடுத்த கேள்வி அதான் உங்களுக்கு கேட்கணும்னு சொல்லி. எவ்வளவு? 7744 கோடி தொடர்ந்து 5 கால நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கப்பட்ட தொகை எங்கே செலவழிச்சேன்னு சொல்லு. இந்த துறைக்கு பொறுப்பேற்றிருந்த வேலுமணி வருவாரா? இந்த வீதியில் துயரப்படுகிற மக்களை பார்த்து ஏதாவது சொல்ல முடியுமா? அவரால் உனக்கு நெஞ்சில் துணிவு இருந்தால், நேர்மை திறம் இருந்தால், 7744 கோடி ரூபாய் நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கினது நாங்கள் இந்த காரியங்கள் செய்திருக்கோன்னு சொல்லு. சொல்ல முடியாது உங்களால். ஏன்னா கட்டப்பட்ட மேம்பாலங்கள் எல்லாம், அமைக்கப்பட்ட சாலைகள் எல்லாம், வடிவமைக்கப்பட்ட பூங்காக்கள் எல்லாம், ஒரு தலைநகர் சென்னை உலக நகரத்தில் ஒன்றாக வேண்டும் என்கிற திட்டத்தோடு பிளான் போட்டு செய்திருந்தது திமுக. இவர்கள் 7744 கோடி ரூபாயை ஒதுக்கினார்கள். உயர்நீதிமன்றம் மிகுந்த கவலையோடு சொல்லுகிறது, 2400 கோடி ரூபாய் வடிகால் வருவதற்குன்னு ஒதுக்கினீர்களே, அந்த 2400 ரூபாயும் அதுவும் தண்ணியிலேயே போயிடுச்சா அப்படின்னு யார் கேட்குறா? உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி கேட்கிற அளவுக்கு ஒரு கேவலமான ஆட்சியை நடத்தினவங்களுக்கு தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு தாண்டி குதிக்கிறார்கள், தவளையை போல் கத்துகிறார்கள். இந்த கத்தலும் இந்த குதிப்பும் தமிழ்நாட்டு மக்களை அலட்சியப்படுத்துகிறார்கள். இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போது ஸ்டாலின் அவர்களே இந்த வெள்ளத்தின் மூலமாக பாடம் கற்க முயல்கிறார், பாடம் கற்றுக்கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுங்க. ஆனால் நமக்கு ஏற்கனவே வந்து 2015 மிகப்பெரிய பாடம் நமக்கு, தமிழ் மக்களுக்கு, சென்னையில் உள்ள மக்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை வெள்ளம் வந்து நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிடுச்சுன்னு தான் நாம் நினைக்கிறோம். இதை தாண்டியும் மிகப்பெரிய மிகப்பெரும் வெள்ளம் இல்லை. இதில் என்ன பாடம்னு சொன்னால், 2015 இருந்ததை விட இன்றைக்கி மக்களுக்கு எண்ணிக்கை கூடிடுச்சு, குடியிருப்பு கூடிடுச்சு. எந்த குடியிருப்பையும் நீங்கள் அப்புறப்படுத்த முடியாது. இந்த குடியிருப்புகளை அப்படியே தக்க வைத்து கொண்டு இந்த வடிகால் பணியை செய்வது தான் இன்னைக்கு ஸ்டாலின் முன்னால் இருக்கிற ஒரு இமாலய பணி. அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த ஆக்கிரமிப்பு இடங்களில் கட்டப்படக்கூடிய குடியிருப்புகளை சொல்கிறீங்களா, இல்லை பொதுவான குடியிருப்பு? எதையுமே. ஏன்னா வணிக வளாகங்களானாலும், மக்களினுடைய குடியிருப்புகளானாலும், அரசு சார்பில் கட்டப்பட்ட இடங்களானாலும், எதையுமே அப்புறப்படுத்தக்கூடிய நிலையில் இல்லை. அதற்கான பொருளாதார சக்தி நமக்கு இல்லை. அதனால் இதை இப்படியே வைத்து கொண்டு இதற்கு என்ன பரிகாரம் செய்ய முடியும் என்று ஒரு தீவிரமான ஆலோசனையில் முதலமைச்சர் இறங்கியிருப்பார்னு கருதுகிறேன். அவருடைய நெஞ்சில் அந்த கனல் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், 5 வெள்ளத்தில் நின்றது மட்டுமல்ல, கோடம்பாக்கத்திலேருந்து ஒரு தங்கச்சி பேசுது, பேரிடர் மீட்பு சென்டர் எழிலகத்தில் அவரே ஃபோன் எடுக்கிறார். அந்த அம்மா சொல்லுது, தண்ணியாக இருக்குது, நான் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறேன், சொல்லுங்க அம்மான்னு சொல்கிறேன். இல்லை, கோடம்பாக்கத்தில் எல்லாம் தண்ணியாக இருக்குது, தெரியுமே, அந்த தண்ணிக்கு என்ன செய்யணுமோ அதை செய்துட்டு தானே இருக்கோம். இல்லை, கோடம்பாக்கத்துலேருந்து விஸ்வாசபுரம் வரைக்கும் தண்ணியாக இருக்குது, டெங்கு வந்துடுமோன்னு பயமாக இருக்குது, நீங்கள் யாரையாவது அனுப்பி இந்த தண்ணியை உடனே வடிய வைக்கணும். முதலமைச்சர் மீண்டும் கேட்கிறார், இந்த மழை நின்றதற்கு பிறகு செய்தால் போதுமான்னு கேட்குறாரு. அதெல்லாம் போதாது, உடனே வரணும்னு சொன்ன உடனே அடுத்த 10 அந்த தண்ணீரை வடி வைப்பதற்கான முயற்சியில் முதலமைச்சர் உத்தரவிட்டு இறங்கியது அந்த அகிலாங்கிற தங்கச்சிக்கு பயங்கரமான ஆச்சரியம். அது மாதிரி ஒரு 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 செயல்படக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர்,
வெள்ளத்தில் சிக்கி கொண்ட ஒரு மயான காவலாளி அந்த தம்பி. அவனை தூக்கி தோளில் போட்டு ஒரு ஆட்டோவில் சிகிச்சைக்கு அனுப்புகிறார்கள். அந்த அம்மாவை அடுத்த நாளை கூப்பிட்டு ராஜேஸ்வரிய பிபி சத்திரம் காவல் ஆய்வாளர் கௌரவிக்கிறார். ஏன்னா அவங்க தான் இதில் கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள். இந்த சுகாதார பணியாளர்களும் காவலர்களும் அது தாண்டி இன்றைக்கி ஒரு சாதனை என்னென்னா 100,500 பேரை இந்த வெள்ளத்தை எதிர்கொள்வதற்கு ஒருங்கிணைத்திருக்கிறது இந்த அரசு. காவல்துறையில் மட்டும் 75,000 பேரை களப்பணிக்கு என்று சொல்லி தயார் செய்து வைத்திருக்கிறது இந்த அரசு. 250 பேர் நிலச்சரிவோ வேறு ஏதாவது விபரீதங்களோ நிகழ்ந்தால் அதை எதிர்கொள்வதற்கு 250 பேர் ஆயத்தத்தோடு இருந்தார்கள். இப்படி ஒரு ஒரே நாளில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தை எதிர்கொள்ள இவ்வளவு பெரிய ஆயத்தத்தை 24 மணி நேரத்தில் செய்து எல்லா மக்களினுடைய மனங்களிலும் இன்றைக்கு அவருக்கு ஒரு புதிய மகுடம் கிடைத்திருக்கிறது. நிச்சயமா, இந்த நம்ம எப்படி பெருவெள்ளத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம், இந்த 2-3 நாளாக இன்னொரு பிரச்சனை, இந்த ஜெய் பீம் படத்தை குறித்த சில சர்ச்சைகள், அதற்கு பாமக தரப்பில் வைக்கக்கூடிய சில விமர்சனங்கள், அதற்கு திரு சூர்யா ஆற்றி வரக்கூடிய எதிர்வினை. ஏன்னா நீங்களும் திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்து கொண்டிருப்பவர் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பிரச்சனையை எப்படி பார்க்குறீங்க? ஜெய் பீம் எனக்கு தெரிஞ்சு மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு சமூகம் சார்ந்து ஒரு ஹீரோயிசம் இல்லாமல் ஒரு அழுத்தப்பட்ட சமூகத்தினுடைய குரலை பதிவு செய்த, அது அழகியல் ரீதியாக பதிவு செய்த ஒரு அற்புதமான படம் ஜெய்பி. பழங்குடி மக்களுக்காக அதில் பேசிய சூர்யாவினுடைய அந்த துல்லியமான நடிப்பு திரும்ப திரும்ப பார்க்க வேண்டும் என்கிற அளவிற்கு ஒரு தவிப்பை என்னை போன்றவர்களுக்கு தந்திருக்கிறது. அதில் கூட ஒரு சாதி கண்ணோட்டத்தோடு அந்த படத்தை அணுகி இருக்கின்றது. யாரானாலும் அவர்கள் பேரை சொல்ல எனக்கு என்னுடைய நாக்குக்கே தயக்கமாக இருக்கிறது. இது ஒரு பெரிய அத்துமீறல் என்று நான் கருதுகிறேன். தம்பி சூர்யா கொஞ்சம் வேதனைப்பட்டு விட்டார். ஏன்னா அவற்றை எந்த கள்ளமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் தமிழ் திரை கலைஞர்களில் மண் சார்ந்தும் மொழி சார்ந்தும் சமூகம் சார்ந்தும் சிந்திக்கிற ஒரே கலைஞன் சூர்யா தான். சொல்லுவதை துணிச்சலாகவும் சொல்லுகிறார். விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் இந்த மண்ணுக்காகவும் மொழிக்காகவும் சிந்திக்கிற அந்த கலைஞன் உடைந்து போனதிலே நானும் கொஞ்சம் உடைந்து போனேன். ஆனால் மதிப்பிற்குரிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இதை செய்திருக்கக்கூடாது. இல்லை, அவர் ஒரு குறிப்பிட்டு நீங்கள் அவரும் படத்தை போற்றுறாரு, சூர்யாவுடைய நடிப்பை வந்து வியந்து பாராட்டுறாரு. ஆனால் அந்த 2-3 விஷயங்கள் தான் அவர் இல்லை, அது ஒரு படைப்பு சுதந்திரம் இல்லை. ஒரு கலைஞனுக்கு இருக்கிற படைப்பு சுதந்திரத்தை ஒரு அரசியல்வாதி போய் தட்டி கேட்க முடியுமா? இல்லை, அது திட்டமிட்டு இல்லை, திட்டமிட்டு எப்படி செய்வாங்க அதை அவர் சொல்றாரு. அது எப்படி ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசர், அதிலும் ஆகாயத்தை போல் அழுக்கப்படியாத ஒரு மனிதர் அந்த படத்தில் அவரும் இருக்கிறாரு, அதில் எப்படி திட்டமிட்டு செய்ய முடியும்? ஒரு கலைஞனுடைய படைப்பு சுதந்திரத்தை கேள்வி கேட்கக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் கலையை கலையாக மட்டுமே பார்க்க வேண்டும். அந்த பார்வை டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கு இன்னும் வரவில்லை, இனியாவது வரும் என்று நான் நம்புகிறேன். ஓகே, தம் சார்பாக மிக்க நன்றி. ஓஹோ, நன்றி நன்றி நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஓகே தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.